MBA, MCA, BE, BTech admissions 2022 உங்களுக்கு கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய காலேஜஸ்ல அட்மிஷன்ஸ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கக்கூடிய கூகுள் ஃபார்மை நீங்க ஃபில் பண்ணி அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கான தகவல்களையும் உங்களுக்கான அட்மிஷன் ப்ராசஸையும் வந்து நம்ம எளிமைப்படுத்தி கொடுக்குறோம். அதே மாதிரி உங்களுக்கு ஃபீஸ்ல ஏதேனும் சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா அல்லது வந்து கோர்ஸ் பத்தின சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னாலும் கொடுத்துருக்கக்கூடிய 6374749314 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப் மூலமா வந்து கேட்டு உங்களுடைய சந்தேகங்களை வந்து தெளிவுபடுத்திக்கலாம். வணக்கம் நண்பர்களே, வாய்ஸ் ஆஃப் கோயம்புத்தூர்ல இந்த பதிவுல நம்ம பேச போற காலேஜ் அப்படின்றது கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. எம்சிஏ பொறுத்த வரைக்கும் வந்து டாப் ஃபைவ்ல இருக்கக்கூடிய சிஐடி காலேஜோடைய பர்சன்டேஜ பத்தி தான் வந்து நம்ம பேச போறோம். அதாவது 2021 வந்து என்ன ஸ்கோருக்கு வந்து என்ன கேட்டகரிக்கு வந்து காலேஜ் கிடைச்சிருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ இதை வச்சுட்டு தான் வந்து என்ன 2022 நம்ம என்ன கட் ஆஃப் இருந்தது அப்படின்னா இந்த காலேஜ் எதிர்பார்க்கலாம் அப்படின்றத நம்ம வந்து தொடர்ந்து ஒவ்வொரு காலேஜா வந்து பேசிக்கிறோம். அது மாதிரி தான் வந்து என்ன இன்னைக்கு சிஐடி வந்து நம்ம பார்த்துக்கோம். சிஐடி காலேஜ் அதாவது கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியுடைய காலேஜ் கோட் அப்படின்றது 2007. இப்போ ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா இதுல 24 சீட் வந்து ஃபில் ஆயிருக்கு எம்சிஏல. ஸோ ஓவராலாவே வந்து இங்க 60 சீட் தான் நினைக்கிறேன். ஸோ 6 சீட் வந்து பெண்டிங் இருந்திருக்கு, ஃபில் ஆகாம தான் இருந்திருக்கு. இப்படி வந்து இல்லைன்னா 50 சீட் தான் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு சீட் வந்து ஃபில் ஆகாம இருக்கும். இதுல ஆன அந்த 24 சீட்டையும் பாத்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில எம்சிஏக்கும் வந்து எய்டட் கிடையாது. நிறைய பேர் வந்து எய்டட் இருக்குன்னு நினைச்சுக்காங்க, எய்டட் இல்லை, செல்ஃப் சப்போர்ட் தான். இதுல ஃபர்ஸ்ட் ஓசி கேட்டகரி எடுத்து ஓசி கேட்டகரி எடுத்துட்டீங்க அப்படின்னா இங்க கிடைச்ச மினிமம் பர்சன்டேஜ் அப்படின்றதே வந்து 96.599. மினிமம் பர்சன்டேஜே பார்த்தீங்க அப்படின்னா 96.599 தான் கிடைச்சிருக்கு. ஸோ இதுவும் வந்து நம்ம காம்படிஷன்ல இருக்கக்கூடிய காலேஜ் அப்படின்றத நம்ம பர்சன்டேஜ் வந்து பார்க்கும்போதே தெரியுது. அதே சமயம் பிசி கேட்டகரியில வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கான மினிமம் பர்சன்டேஜ் மினிமம் கட் ஆஃப் எவ்வளவு தேவைப்படுது அப்படின்னா 94.655. ஸோ பிசி கேட்டகரியில இருந்துக்கிறீங்க அப்படின்னா வந்து என்னன்னா 94.655 வந்து தேவைப்படுது. ஸோ ஆல்மோஸ்ட் 95% மேல இருந்ததுன்னா தான் வந்து என்னன்னா சிஐடியை நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையா இருக்கு எம்சிஏவை பொறுத்தவரைக்கும். அதே சமயம் நீங்க எஸ்சி கேட்டகரியில வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவைப்படுற பர்சன்டைல் அப்படின்றது, ஸோ இது வந்து நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இப்போ 47-48 இருக்கிறவங்களுக்கு கிடைச்சிருக்கு, பட் இதை வந்து நீங்க கன்சிடர் பண்ண முடியாது. ஏன்னா வந்து இந்த வருடம் வந்து இதே மாதிரி காம்படிஷன் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ எபோவ் 60 தேவைப்படலாம் அப்படின்றத வந்து நீங்க நினைச்சுக்கலாம். ஏன்னா அப்படின்னா ஒரு 57-60 அப்படின்றத வந்து காமனா இருக்கிறதா, பட் இது வந்து எல்லா நேரத்துலயும் வந்து கிடைக்காது. நீங்க அப்ளை பண்ணலாம், பட் வந்து எல்லா நேரத்துலயும் வந்து இது கிடைக்குமா அப்படின்றத வந்து எதிர்பார்க்க முடியாது. அதே சமயம் 57-60 and above அப்படின்னா நீங்க சிஐடியை வந்து எதிர்பார்க்கலாம். எம்சிஏக்கு எஸ்சி கேட்டகரியா இருந்தீங்க அப்படின்னா, அதே சமயம் பிசிஎம் கேட்டகரியா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவைப்படக்கூடிய பர்சன்டேஜ் அப்படின்றது 95.902. பெரிய டிஃபரன்ஸ் இல்லை, ஓசிக்கும் பிசிஎம்க்கும் வந்து பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. கிட்டத்தட்ட எல்லாமே வந்து ஒரு ரேஞ்சில் தான் இருக்கு. எல்லாமே 95, ஓசி, பிசி, எம்பிசி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 95 and above இருந்தது அப்படின்னா தான் சிஐடி எதிர்பார்க்க முடியுன்ற சூழ்நிலை இருக்கு எம்சிஏக்கு. பட் இன்னொரு 2-3 வருடத்துக்கு முன்னாடி பழைய டேட்டாஸ்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கும் இதுக்கும் வந்து நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஏன்னா அந்த சூழ்நிலை அப்படின்றது எம்சிஏக்கு பெரிய காம்படிஷன் இல்லாத காலமாக இருந்தது. பட் இப்போ கடந்த வருடத்திலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்சிஏக்கு வந்து ஹெவி காம்படிஷன் இருக்கு. எம்பிசி டிஎன்சிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 81.422 வந்து மினிமம் பர்சன்டைலாக இருந்திருக்கு. ஸோ இந்த பர்சன்டைல் அப்படின்றது இந்த வருடமும் குறையாதுன்னு நினைக்கிறேன். இந்த இது இல்லைன்னா இதுக்கு மேலே பர்சன்டைல் இருந்தது அப்படின்னா நீங்கள் சிஐடி எம்பிசியில் வந்தீங்க அப்படின்னா வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த இயர் எம்பிசி, எம்பிசி டிஎன்சி, அதே மாதிரி எம்பிசிவி மூணுமே வந்து மெர்ஜாயி ஒன்றா தான் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால
இந்த மூணையும் வந்து கிளப் பண்ணி தான் வரும்போது வந்து கிட்டத்தட்ட கண்டிப்பா ஒரு 80 அண்ட் எபோ அப்படின்றது கண்டிப்பா இருந்ததுன்னா மட்டும்தான் வந்து நீங்க எம்பிசி கேட்டகரியில வந்தீங்க அப்படின்னாலும் வந்து சிஐடிய எதிர்பார்க்கும். லாஸ்ட் இயர் எம்பிசி வீக் என்னன்னா 58 வந்து கிடைச்சிருக்கு. இந்த வருடம் 58-66 கிடைக்குமா அப்படின்றது வந்து டவுட் தான். 74 அப்படின்றதுனா இந்த இயரும் இந்த ரேஞ்ச் இருந்ததுன்னா இந்த வருடம் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். இதெல்லாம் வந்து கொஞ்சம் டவுட் தான். ஸோ ஓவராலா எம்பிசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எனக்கு அதுல ஒரு குழப்பமா தான் இருக்கு. ஏன்னா என்ன பர்சன்டேஜ்க்கு என்ன கிடைக்கும் அப்படின்றது என்னாலையும் கரெக்டாக சொல்ல முடியல. பட் அப்ராக்சிமேட்டா சொல்லணும் அப்படின்னா ஒரு 75-80% மேல இருந்தது அப்படின்னா சிஐடி காலேஜ் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்றதான் நமக்கு பழைய டேட்டாவை வச்சு பார்க்கும்போது புரியலாம். இதுல எஸ்சிடிக்கு வந்து சீட் இருக்குமா? ஆனா இருந்திருக்கும், ஏதாவது ஒரு சீட் இருந்திருக்கும் நினைக்கிறேன், எடுத்திருக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் வந்து எஸ்சிஏக்கும். ஸோ ஓவராலா இதுல இருக்கக்கூடிய சீட்ல 24 சீட் தான் வந்து மொத்தமா எடுத்திருக்காங்க. ஸோ இது அவுட் ஆஃப் 60 சீட்ஸ் நினைக்கிறேன். ஸோ மேபி வந்து எஸ்சி எஸ்சிஏ கேட்டகரி எஸ்டியில வந்து எடுக்காமையும் இருந்திருந்திருக்கலாம், இல்லைன்னா வேற ஏதாவது பிசிஎம்ஓ ஏதாவது ஒன்று ஒரு சீட்டை வந்து மிஸ் ஆயிருக்கும். ஓவரால் இதுல 30 சீட் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ இதுதான் வந்து கடந்த வருடம் சிஐடியுடைய டேட்டாவா இருக்கு. ஸோ நம்ம ஓவராலா வந்து இப்போ சிஐடி காலேஜை பத்தி வந்து பார்த்துட்டோம்.